ஹாய், ஹலோ, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையிலே கிளம்பியாச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. அங்கேருந்து அவங்கள பிக்கப் பண்ணிட்டு லீவுக்கு போகணும். இன்றைக்கி என்னென்ன கூத்து நடக்க போகுதுன்னு தெரியல. நான் இன்றைக்கி என்ன என்ஜாய் பண்ண போகிறேன்னு தெரியல. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். கைஸ், மாலியாவுக்கு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் எல்லாமே சாப்பாடெலாம் கட்டிட்டு தான் வந்திருக்கு. இது குவைத்தில் இருக்கிற ஒரே ஒரு சர்ச்சு, இது மட்டும்தான். தெரியுதுங்களா? இது ஒரு சர்ச்சு. இது குவைத்தில் சர்ச் இருக்குது, ஆனால் கோயில் எதுவும் இல்லை. இங்கே சர்ச்சு மட்டும் இருக்குது இங்கே. இது ஏன்னா பிலிப்பைன்ஸ் எல்லாருமே வந்து இங்கே வந்து அந்த ப்ரே பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஃப்ரைடே இங்கே பள்ளி இருக்குது. வடக்கன்ஸோட தொல்லை குவைத்துலேயும் தாங்க முடியல. நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா, வடக்கன்ஸோட அது செயல், அதெல்லாம் அப்படிலாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் குவைத்தில் இருக்கிறவங்க அந்த போலீஸ்காரங்க யாராச்சும் பல்தியாருன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் பார்த்தா ஃபைன் போட்டுருவாங்க. தொழுகைக்கு வர டைம் ஆகுது. பையனுக்கு வந்து அந்த இந்த கப்பில் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றினா வந்து ஃபோட்டோஸ் வரும்ல, அது வேணுமா? அதனால் நாங்கள் அது அந்த ஷாப் தேடிக்கிட்டு இருக்கோம். வழியாக அந்த கடையை கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சி வந்தாச்சு. நாலு தினர் கேட்குறாங்க. நம்ம ஒரு கப்புக்கு எப்படி இருந்தாலும் 900 வந்துடும். அந்த ஒரு கப்பு மட்டும் சேருது. இதுதான் அந்த ஷாப்பு. பையன் ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். கொடுக்குறானான்னு தெரியல, பார்ப்போம். காய்ஸ், ஆர்டர் லேட்டராக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த கப்புக்கு. இப்போ வந்து தொழுகைக்கு டைம் ஆச்சு. மணி 11:30 ஆகுது. தொழுகைக்கு போகணும். தொழுதுட்டு வந்துட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். தொழுவை முடிச்சுட்டு அந்த போய் அந்த கப்பை ஆர்டர் கொடுத்துட்டு இப்போ வந்து சாப்பிட போயிட்டு இருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு விளையாட போகிறோம். என்ன விளையாடுறதுன்னு தெரில. கண்டிப்பாக வாலிபால் தான் சும்மா இருப்பாரு. லூசு பசங்க மாதிரி சுற்றுற இடத்துக்கே மறுபடியும் காலையில் எங்கே வந்து இறங்கணுமோ அதே இடத்துக்கு வந்திருக்கோம். சாப்பிட்றதுக்கு நாங்கள் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கோம். எங்களோட தலையெழுத்து பார்த்தீங்களா? சாப்பிட முடியல நிம்மதியாக. இப்போ நீங்கள் பாருங்க, இப்போ கூட்டம் கம்மியாக இருக்குல்ல. இதே ஒரு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் விளையாண்டுட்டு வரக்குள்ள பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. அது இல்லாமல் இன்னைக்கு இந்த கடல்லாம் கொஞ்சம் கிளியராக தெரியுது. எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு பார்த்தீங்களா? அதுவும் இல்லாமல் கடல் உள்வாங்கியிருக்கு. அதுவும் என்னன்னு தெரியல. எல்லாத்துக்கும் என்ன மேட்ச்னு தெரியல. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாம் உட்காந்துருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் கிரிக்கெட் போய் ஏன்னாச்சும் ஒரு மேட்ச் விளாட்லான்ட்டு இருக்கோம். என்ன ஆட்டத்துக்கு சேர்க்குறாங்களா இல்லையான்னு கேட்போம். விளாண்டு முடிச்சுட்டு ஒரு சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது. வாங்கக்குள்ளே உங்களுக்கு காட்டணும் பாருங்கள். விளாட ஆரம்பிச்சிட்டேன். நானும் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். விளாண்டு முடிச்சுட்டு நான் அடிக்கடி
जब आइडिया मांगे थे तो पहले पूछा था இனிமேட்டு வீக்லி வீக்லி வருவார். அதுவும் இல்லாமல் விளையாண்டு முடிச்சாச்சு, விளையாண்டு முடிச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இப்போ நாங்கள் மறுபடியும் பர்ச்சேசிங்காக போகிறோம். போயிட்டு மிக்ஸி ஒன்று வாங்கணும், உங்களுக்கு நாளைக்கு அதை அன்பாக்ஸ் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் நான் சொன்னதுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு கூட்டம் வந்து சேர்ந்துருச்சு. இப்போ வந்து மாலியாலேருந்து நடந்து வந்துட்டு இப்போ வந்து கிராண்ட் ஐப்பர் உள்ள போக போகிறேன். கிராண்ட் ஐப்பர் மேலே இருக்கு, கிராண்ட் ஐப்பர் உள்ள போகணும். இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள் தெரிஞ்சிருக்கும், சமைக்கிறதுக்கு இல்லை, அதனால் வாங்கியிருக்கேன். முக்கியமான ஒன்று வாங்கணும், அது வாங்கலாம். அது ஒரு தேங்காய் பால், அது ஒரு டின்னு மாதிரி இருக்கும், அதை உங்களுக்கு காட்டுறேன். இது இது வாங்கிட்டேன். இன்னும் பில்லு போடல, பில்லு போடணும். பில்லு போட்டு எவ்வளோ வருதுன்னு சொல்கிறேன். கேஸ் கோகனட் ஆயில் கூட வாங்கிட்டேன், ஆனால் வந்து 520 காசு வருது. இது ரெண்டு எல்லாமே சேர்த்து எப்படினாலும் ரெண்டு தினம் வந்துருச்சு, என்ன பண்ணுறது? இந்த இந்த மிக்ஸி தான் வாங்கியிருக்கேன், 5 தினம் வருது. இது இதோட அன்பாக்சிங் தான் நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க. ஃப்ரெண்டு வந்து இது வாங்கியிருக்கான், ட்ரிம்மிங் மிஷின் வாங்கியிருக்கான், பில்லு போட போயிருக்காங்க. ஃப்ரெண்டு இது தான் வாங்கியிருக்கான், இது வந்து 2.5 தினம், அதனால் இது வாங்கியிருக்கான். இதை இவன் தான் வாங்கப்பா. எல்லா பொருளும் வாங்கியாச்சு, எல்லா பொருளும் இப்போ பில்லு போடணும். தனித்தனியே இப்போ பில்லு போடணும். 4-5 பேர் சேர்ந்து வாங்கியிருக்குல்ல, அவங்கவுங்க பில்லு அவங்கவுங்க போடணும். காய்ஸ் பொருள்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ பேங்க்கில் ஃப்ரெண்டு வந்து பணம் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு. இது முடிச்சுட்டு இப்போ சாப்பாடு வாங்கிக்கிட்டு போக வேண்டியதான். சாப்பாடெல்லாம் வாங்கியாச்சு, திங்ஸ்லாம் வாங்கியாச்சு. இதோட இன்னையோட இந்த விளாக் முடியுது, அதுதான் இன்றைக்கி இந்த விளாக் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நாளைக்கு முக்கியமாக வந்து காய்ஸ், ஏன்னா வந்து அன்பாக்சிங் வீடியோ இருக்குது, நாளைக்கு பார்க்கலாம்.